ஃபார்மர் வந்து இருக்கலாம் இப்போ எக்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கர் இருக்கலாம் ஃபைவ் ஷேப்பில் இருக்கலாம் அந்த ஃபார்மர் வந்து பார்த்து ஜஸ்ட் மாட்டு லைக் ஏ பி சிடின்ற நாலு கார்னரை மட்டும் ஒரு மேப் பண்ணாலே போதும் ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துரும் லாஸ்ட் இயர் சட்டசபையில் அறிவிப்பு கேட்ட மாதிரி மின்னூட்ட கலப்புரங்கள் உயிர் உரங்கள் உயிர் பூச்சிகள் இதில் இதெல்லாத்தையும் நம்மளே தயாரித்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் எங்களோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் விவசாயம் வந்து அதோட மெனுஃபிட்டை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராஃபிட்காக நாங்கள் பண்ணுறதே இல்லைங்க சார் மார்க்கெட்டிங் எங்களோட எய்மே இல்லை விவசாயியோட பலன் தான் எங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம் அதனால் நாங்கள் எம்ஆர்பி ப்ரைஸே வந்து ப்ரைவேட் மார்க்கெட்டை விட குறைவாக தான் வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மில்கிங் மிஷின் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் மில்கிங் மிஷின் சாப் கட்டர் கவு மேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் இந்த கவுடன் கலெக்டருங்க போது நம்ம இது எதுக்கு யூஸ் ஆகும் இது எதுக்கு போய் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் ஸோ எல்லோரும் காலையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து இந்த கவுடங்கை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் சாணி எழுறது தான் ஸோ அதுக்கு நம்ம என்ன பெஸ்ட்டாக சொல்யூஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ அண்ட் மேஜரான பாயிண்ட் என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து தேவை கிடையாது ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீராம் மை பிஸ்னஸ்லேருந்து இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன்னா அக்ரி இன்டெக்ஸ் 2024 வந்திருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் நடக்கக்கூடிய எக்ஸ்போ ஜூலை 11th ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15th தான் முடியுது நீங்கள் கோயம்புத்தூர் நியர்பை இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த எக்ஸ்போக்கு பிளான் பண்ணி வாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஹால் ஏல ஸ்டார்ட் ஆகி ஹால் இ வரைக்குமே இந்த எக்ஸ்போ இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்போவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாது ஏன்னா அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது நான் ஆல்ரெடி ஒரு ஓவர்வியூ பார்த்து வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது இந்த டைம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கம்பெனியில் நம்ம தலை தோனி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்பேற்பட்ட கம்பெனி தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனி அப்படின்ற நேமில் இந்த ட்ரோன் வந்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ட்ரோனை பற்றியும் இதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் இதோட ப்ரைஸை பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் வணக்கம் ஸோ நீங்கள் கருடா ஏரோஸ்பேஸ்லேருந்து வந்திருக்கீங்க இந்த அக்ரி எக்ஸ்போக்கு என்ன மாதிரி ட்ரோன்ஸ் அங்கே என்ன மாதிரி ஸ்கீம்ஸோடு இங்கே வந்திருக்கீங்க சார் ஸோ அது நம்மளோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏஏடின்னு சொல்லுவாங்க இது ஸ்மால் கேட்டகரி இருக்குது அண்ட் மீடியம் கேட்டகரின்னு வந்துருக்காங்க ஸ்பெஷலாக இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வருஷ வருஷம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மால் கேட்டகரி ட்ரோன் மட்டும் வச்சுருக்கோம் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு மீடியம் கேட்டகரி ட்ரோனுக்கு வந்து டைப் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் த ஒன்லி கம்பெனி ஹூ இஸ் ஹேவிங் மீடியம் சர்டிஃபிகேஷன் அண்ட் தென் ஸ்மால் சர்டிஃபிகேஷன் ஆல் அஸ் வெல் அஸ் ஃபார் நம்மளுக்கு அந்த ஆர்பிடிஓன்னு சொல்லுவாங்க ரிமோட் பயன் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேட்டகரிக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியும் மீடியம் கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா பிஜிசிஎஸ்ல ஃபோர் கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம் எஸ்பெஷலி இந்த எக்ஸ்போவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபார்மர்ஸோட ஃபுட்ஃபாலை பொறுத்த வரைக்கும் சப்சிடியை பற்றி எனக்கு நிறைய வந்து கேட்பாங்க அது தென் அக்ரி இன்ஃப்ரா ஃபண்ட்னு சொல்லுவாங்க ஏஐஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற லோன் ஆப்ஷன் ஸோ அதை பற்றியுமே வந்து கேட்பாங்க ஸோ மேஜராக இந்த ரெண்டு ஸ்கீம்ஸில் வந்து அதிகமாக வந்து லைக் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ் பொதுவாகவே இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்இசிபின்னு சொல்லிட்டு லைக் நாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்குது இப்போ ரீசென்ட்லி ட்ரோன் விடின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து ட்ரோன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் ஸ்கீம்ஸுமே வந்து இது பண்ணிட்டுருக்காங்க எஸ்பெஷலி இப்போ இதை பொறுத்தவங்க பார்த்திங்கன்னா வந்து 10 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது ஸோ இதுக்காக உங்களுக்கு இது அப்சக்கல் சென்சார் இருக்கும் உங்களுக்கு கேமராவுமே வந்து இந்த ட்ரோனில் இருக்கும் ஸோ சொல்கிற மாதிரி உங்களுக்கு அட்ரோனமஸ் போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரோனில் வந்து இருக்கும் ஸோ இப்போ ஒரு ஃபார்மர் வந்து இருக்கலாம் இப்போ எக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏக்கர் இருக்கலாம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கலாம் அந்த ஃபார்மர் வந்து பார்த்து ஜஸ்ட் மாட்டு லைக் ஏ பி சிடின்ற நாலு கார்னரை மட்டும் ஒரு மேப் பண்ணாலே போதும் ஸோ ட்ரோனில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபீஷர் மேப்பிங் ஸ்டோர் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் உங்கள் ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துரும் ஸோ மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹைட்டாக இருக்கட்டும் ஸ்பீடாக இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும் ஸோ மோஸ்ட் அட்வான்டேஜும் உங்களுக்கு ட்ரோனில் பண்ணும்போது என்னென்னா மேஜராக உங்களுக்கு ஒரு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா 7-8 நிமிஷத்தில் நம்ம அடிச்சு முடிச்சிட முடியும் ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு ஃபார்மர் வந்து அந்த வேட்டிஸ் பேர் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாடியில் அடிக்கிறார் அப்படின்னா ஒரு ஏக்கரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரமாச்சு தேவைப்படும் ஸோ அந்த 2 மணி நேரம் பண்ணுற வேலையை ட்ரோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-8 நிமிஷத்தில் வந்து பண்ணிட முடியும் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழவர் உற்பத்தியாளர் மையம் அந்த மாதிரின்ற கான்செப்ட் இப்போ நல்லாவே நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படின்றப்ப குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி அந்த ஃபார்மர்ஸ் குரூப்லேருந்து தான் எல்லாமே இந்த இன்புட் இந்த ஸ்ப்ரேயிங்காக இருக்கட்டும் ஸோ எல்லாமே அப்படி தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அவங்க ஸோ அவங்க அந்த பேட்டரி ஸ்ப்ரேயரை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா டைமுக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாது ஸோ அப்படின்றப்போ இந்த ட்ரோனை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு
குறைந்தபட்சம் 20-லேருந்து அதுக்குபட்சம் 40 ஏக்கர் வரைக்குமே இது அவங்களால கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியும். ப்ளஸ் இதை கற்றுக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராங்கில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். சரி நான் மட்டும் சொன்ன மாதிரி நாங்கள் ஆர்பிடிஓவும் கூட ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு லைசன்ஸுமே வந்து நாங்கள் இது பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போவே ஆக்சுவலி ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் சொல்லி காட்டுறதுக்காக எங்கள் சிமுலேஷன் செட்டப்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ நல்லா எல்லாருமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்பார்ட் வந்து என்கொயரிஸ்மே உங்களுக்கு நிறையா வந்து சார். இப்போது பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு இப்போ மேனுவலாக பண்ணுறதுக்கும் ட்ரோனில் பண்ணுறதுக்கும் இது எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அவனால அஃபோர்டபுளாக ட்ரோன் கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் வந்து நினைக்கிறது என்னென்னா லைக் ட்ரோன்ற கான்செப்ட் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து வாங்கி வச்சு எங்களால் எப்படி இது பண்ண முடியுன்றது. ஸோ நீங்கள் வந்து இது ஒரு முதலீடாக வந்தால் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் ஒரு ஃபார்மர், என்கிட்ட வந்து ஒரு 4 ஏக்கர் வச்சுக்கோங்க, நான் 4 ஏக்கர் வச்சுக்கிட்டு ட்ரோனை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி நான் பண்ணிருக்கும் போது எனக்கு அது லாபமானு கேட்டிங்கன்னா யோசிக்க தோணும். பட் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை பார்த்தேன்னா ஸோ இந்த ட்ரோனை நான் வாங்கிட்டு எனக்குமே ஆன் டைம் நான் ஸ்ப்ரே பண்ண முடியும். சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் இருந்தால் நான் 4 ஏக்கரையும் முடிச்சுட்டு வித்தின் 1 ஹவரில் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் 4 ஏக்கரையும். ஸோ முடிச்சுட்டு நான் மற்ற ஃபார்மர்ஸ்க்குமே வந்து பார்த்தேன் ரெண்டல் பேசிஸில் வந்து நான் அதை இது பண்ணுறேன். ஸோ இதனால் அவங்களுக்கு காஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா இந்த ட்ரோனில் பண்ணும்போது உங்களுக்கு 20-25% மருந்து வந்து மிச்சமாகும். இப்போ லைட் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ml மருந்தை 100 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறாங்க, 10 டேங்கில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் 100 ml கெமிக்கலை. ஸோ இதை ட்ரோனில் பண்ணும்போது ஒரே டேங்க்கு உங்களுக்கு 100 ml பதிலாக 75 ml போட்டால் போதும். ஸோ 25% உங்களுக்கு மருந்தோட காசு செலவு மிச்சமாகுது. இதே நீங்கள் ஒரு 10 ஏக்கர் கணக்கு பண்ணி பாருங்களேன், அந்த 25 ml வந்து பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் மருந்து 250 ml. ஸோ உங்களுக்கு 4 லிட்டர் மருந்துட செலவு மிச்சமாகுது. ஏன்னா உங்களுக்கு லாபம்ன்றது செலவு மிச்சம் பண்ணுறதும் லாபம் தான். ஸோ செலவு மிச்சமாகுது, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து உங்களுக்கு மிச்சமாகுது. ஸோ அப்படின்றப்போ இதுவும் காசு எஃபெக்டிவாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அடுத்த ஃபார்மர்ஸ்க்கு நீங்கள் ரெண்டல் பேசிஸில் பண்ணும்போது ஏக்கருக்கு 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரோனில் பண்ணுறவங்க. ஸோ உங்களுக்கு அதுலேயுமே வந்து உங்களுக்கு சைட் இன்கமாகவுமே உங்களுக்கு இருக்கும். சார், நம்ம இந்த கருடா ஏரோஸ்பேஸ் இந்த ட்ரோனை இன்ட்ரடியூஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன, இதை எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க? ஸோ இந்த ட்ரோன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ட்ரோனின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஏன்னா லான்ச் பண்ணி மகேந்திர சிங் ட்ரோனின்றதுனால. ஸோ ட்ரோனை நேம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணிட்டோம். ப்ளஸ் 2023 எண்டில் வந்து நம்ம இந்த ட்ரோன் வந்து லான்ச் பண்ணோம். ஸோ இந்த ட்ரோனோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வீடியோகிராஃபி அண்ட் ஃபோட்டோகிராஃபிக்காக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் மேஜரான பாயிண்ட் என்னென்னா இது வந்து கம்ஸ் அண்டர் நானோ கேட்டகரி, அதாவது உங்களுக்கு 250 கிராமுக்கு கீழே வரும் ட்ரோனை கேட்டகரி. ஸோ இதை வைட்டும் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோ 250 கிராம்னு சொல்லுவோம். ஸோ விச் மீன் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ ஒரு பேஷனட்டு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி பேஷனட்டுக்கான ஆளுங்க. ஸோ இப்போ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் வந்து ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்டை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ட்ரோன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசெண்ட் டைமில் நல்லாவே வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி வந்து எக்ஸ்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த வ்ளாகிங்க்கு. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மேம், இப்போ அக்ரி எக்ஸ்போக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ உங்கள் கம்பெனி கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது, டான்ஃபிட் அப்படின்ற டேக்ல இருக்குது, அதை பற்றியும் உங்கள் ப்ராடக்டை பற்றியும் மக்களுக்கு சொல்லுங்க. வணக்கம் சார், என் பேர் கௌசல்யா தேவி. எங்களோட ஆர்கனைசேஷன் நேம் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம். டான்ஃபிட்ங்கிற நேம்ல வந்து இயங்கிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமாக பாமணிங்கிற பிராண்ட் எல்லா விவசாயிகளும் கேள்விப்பட்டிருப்பாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடிங்கிற இடத்துல நடந்துட்டு இருக்கு. கலப்புறம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பாமணி 17-17, 20-20 அப்படிங்கிறது. அதில் ஆரம்பித்து இப்போ வந்து திண்டுக்கல் மாவட்டம் எரியோடில் வந்து லாஸ்ட் இயர் சட்டசபையில் அறிவிப்பு கேட்ட மாதிரி 300 கலப்புறங்கள், உயிர் உரங்கள், உயிர் பூச்சிகள் இதில் இதெல்லாத்தையும் நம்மளே தயாரித்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம். இது எல்லா பொருட்களும் எங்கே கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்குது இல்லைங்களா, எல்லா சொசைட்டிஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இருக்குது. எல்லா விவசாயிகள் நேரடியாக வேணும்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். எங்களோட ஆப் இருக்குது, கோப் மார்ட் அப்படிங்கிற ஆப், அதில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபெர்டிலைசர் வாங்கும்போது கவர்மெண்ட்லேருந்து நமக்கு சப்சிடி அந்த மாதிரி ஸ்கீமும் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களா? சார், ஆக்சுவலி பேசிக்காக ஒரு விஷயம், சப்சிடி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா விவசாயிகளுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு. சில இடத்துல வந்து குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பட் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் லாஸ்ட் இயர் தான் இதை லான்ச் பண்ணியிருக்கோம். எங்களோட அல்டிமேட் எய்ம் என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் விவசாயி வந்து அதோட பெனிஃபிட்டை அடையணும் அப்படிங்கிறதுக்காக, ப்ராஃபிட்காக நாங்கள் பண்ணுறதே இல்லைங்க சார். மார்க்கெட்டிங் எங்களோட எய்மே இல்லை, விவசாயியோட பலன் தான் எங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால் நாங்கள் எம்ஆர்பி ப்ரைஸே வந்து ப்ரைவேட் மார்க்கெட்டை விட குறைவாக தான் வச்சு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். எந்த டீலர்ஷிப்புமே நாங்கள் கொடுக்கறது இல்லை, எந்த ஒரு விவசாயியும் நேரடியாக வாங்கிக்கலாம். நம்ம வந்து நேரடியாக விற்பனை விற்பனை தான் பண்ணிட்டு இருக்கோம், கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே மேம், இப்போ விவசாயிகள் பயன்படும் வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன், அதாவது ஆப்பும் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதோட டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுங்க. ஓகே சார், நம்ம ஃபோன் ஆண்ட்ராய்டு சிஸ்டமில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கோப் மார்ட் COOPMART அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வரும். இதில் எல்லா க்ரோசரிஸ் இருக்குது, எடிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபர்டிலைசர்ஸ் காலம் அப்படின்னா நீங்கள் இந்த மூணு இது லைன் தெரியுது இல்லைங்களா, இதில் உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் கடைசியாக உங்களுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன டைப் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, 1 kg பேக்கெட் எவ்வளோ, அந்த மாதிரி லிஸ்ட்ஸ் இருக்குது. இதே ஃபர்டிலைசர்ஸ் வேணும், பயோ ஃபர்டிலைசர்ஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வாட்டர் சொலபிள் ஃபர்டிலைசர்ஸ் கூட இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம், ப்ரைஸும் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட கார்ட்டை செக் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். உங்களுக்கு பேரிட்ட சத்துக்கள் யூரியா, ஃபாஸ்பேட், பொட்டாஷ் இல்லை அப்படின்னா நீரில் கரையக்கூடிய உரங்கள் தான் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பேன்ஃபெட்டில் தயாரிக்கக்கூடிய கோகோமின் அப்படிங்கிறது மைக்ரோ நியூட்ரியன்ட். இதில் ஒரு 6 வகையான சத்துக்கள் உள்ளே இருக்குது. இதனால் என்னென்ன பயன்கள் அப்படின்னா உங்களுக்கு குறும்ப உதர பிரச்சனை தான் தென்னை விவசாயிகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த குறும்ப உதரை வந்து நமக்கு தடுக்குது, ஒல்லிக்காய் தேரைக்காய் வரது எல்லாத்தையும் குறைக்குது, வெடிப்பு வராமல் இருக்குது, நல்ல ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு மரத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு டைம் 1 kg கொடுக்கணும். நீங்கள் 1 வருஷத்துக்கும் போது 1 kg கொடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட 1 kg பேக்லேயும் இருக்குது, 5 kg பேக்லேயும் இருக்குது. இது விவசாயிகள் எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவும் வாங்கிக்கலாம், இல்லை அப்படின்னா கோஆப் மார்ட் ஆப் அப்படிங்கிற கூகுள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே தேடி வரும், நீங்கள் வாங்கி எல்லோரும் பயன்பெறுங்க. எல்லா விவசாயிகளும் இப்போ அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் இல்லை அப்படின்னா தெளிப்பு முறை பாசனத்தில் நீரில் கரையக்கூடிய உரங்கள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதற்காகவே தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் மூலமாக நம்ம புதிய பல நீரில் கரையக்கூடிய உரங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதில் முக்கியமான உரங்கள் என்ன அப்படின்னா போரான், ஆல்19 அப்படிங்கிற மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இது என்னென்னா ரொம்ப வளர்ச்சியை நல்லா கொடுக்கும், 100% நீரில் கரையக்கூடியது அப்படிங்கிறதுனால பயிர்கள் எல்லா சத்தையும் முழுமையாக எடுத்து வளர்ச்சிக்கும் மகசூலுக்கும் நல்லா உதவி பண்ணுது. விலையும் குறைவாக இருக்குது, தரமாகவும் இருக்குது. பேக்கிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் இருக்கிற பேக்கிங்கை விடவே நல்ல குவாலிட்டியாகவும் லுக்காகவும் இருக்குது. விவசாயிகள் எல்லாமே வாங்கி பயன்பெறுங்க. இது எல்லா ப்ராடக்ட்ஸும் எங்களோட கோஆப் மார்ட் ஆப்பில் இருக்குது, அதனால் எல்லோரும் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டில் டோர் டெலிவரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. க்ரௌடு பார்த்தீங்கன்னா இப்போ வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லா பக்கமுமே ஸ்டால்ஸில் எல்லாம் பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ A to Z அக்ரிகல்ச்சர்லேருந்து ஜென்ரேட்டரு, ட்ரோனு, நிலத்துக்கு போடுற உரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோலார் எக்யூப்மெண்ட்ஸு, பேக்கிங் இண்டஸ்ட்ரீஸு, அப்படி இப்படின்னு நிறையா விஷயம் வந்திருக்குங்க. நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை இல்லை கோழி பண்ணை அந்த மாதிரி எதாவது ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு மிஷின் வாங்கணும், இல்லை அந்த செட்டப் பண்ணுறதுக்கான விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்போ வாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை விசிட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்டு, என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இந்த அக்ரி எக்ஸ்போக்கு வந்திருக்கீங்க, மார்னிங்லேருந்து இங்கே எப்படி இருக்குது சார் எக்ஸ்போவோட ரெஸ்பான்ஸ்? நல்ல ரஷ் இருக்குது, நல்ல கூட்டம் இருக்குது, மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. எங்கள் ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா G133. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மில்கிங் மிஷின் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், மில்கிங் மிஷின், சாப் கட்டர், கவ் மேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறோம், 10% ஆஃபர் எல்லா மிஷினுக்குமே 10% ஆஃபர் பண்ணுறோம், இன்க்ளூடிங் மில்கிங் மிஷினு சாப் கட்டருக்கும் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஸ்பேரு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு மிஷினுக்கும் தனித்தனியாக என்னென்ன ஸ்பேர் வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த ஸ்டால் வந்து 5 நாள் நடக்க போகுது சார், இதில் வந்து உங்ககிட்ட இப்போ இந்த இமீடியட்டாக புக் பண்ணாங்கன்னா நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் தெரியுங்க? உடனே கொடுத்துறோம், இன்றைக்கே கொடுத்துறோம் புக்கிங்க்கு. அதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1 மாதம் வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணுவோம், ஏன்னா ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது, அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், அதனால் நாங்கள் இந்த மாதம் முழுசுமே அந்த பிளான் வச்சுருக்கோம். 1 மாதம் வரைக்கும் ஒரு 5000 ரூபா பண்ணிட்டாங்கன்னா திரும்ப மீதி பேமெண்ட்டை வந்து எங்களுக்கு எப்போ பண்ணாலும் அப்போ டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே சார், உங்கள் ஸ்டால் நல்லபடியாக போக எங்களோட வாழ்த்துக்கள் சார். மை பிஸ்னஸ் சார்பா வணக்கம். ARG அக்ரி மிஷினரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடிசியாவில் ஸ்டால் போட்டிருக்கோம், ஜி ஹாலில் 110. ஸோ நம்ம இங்கே அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா மிஷினரிஸுமே நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மெயினான ப்ராடக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கவுட் அண்ட் கலெக்டிங் மிஷினரியும் அண்ட் இவி ட்ராலி மிஷினரியும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோங்க நியூவாக. ஸோ இந்த 2 மிஷினரிஸுமே எல்லா ஃபார்மர்ஸுக்கும் எல்லா தோட்டத்தில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். வாங்க அதை பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முதல்ல ட்ராலி பிரஸ்கட்டு. ட்ராலி பிரஸ்கட்டில் 2 டைப் இருக்குதுங்க. ஸோ இதில் வந்து இதை வந்து சைடு பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மல்டிபர்பஸ்க்கான மிஷினரி அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான மிஷினரி. ஸோ இதுவும் ட்ராலி பிரஸ்கட்டர் தான், பட் ரொம்ப லைட் வெயிட்டானது, எந்த லேடிஸ் வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், வயசானவங்களும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ரொம்ப சுலபமாக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண கவுட் அண்ட் கலெக்டர். ஸோ கவுட் அண்ட் கலெக்டருங்கும் போது நம்ம இது எதுக்கு யூஸ் ஆகும், இது எதுக்கு போய் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம்.
ஸோ எல்லாரும் காலையில் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து இந்த கவு டங்கை வந்து கலெக்ட் பண்ணுறது தான், சாணி எழுறது தான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பெஸ்ட்டாக சொல்யூஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏஆர்ஜி அக்ரி மிஷினில் நம்ம கொடிசியா ஸ்டால் போட்டிருக்கிறோம். இதில் புதுசாக நம்ம லான்ச் பண்ணது பார்த்திங்கன்னா ரயல் இவி வெஹிக்கிள். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம ஃபார்வர்டு பண்ணுறக்கும் ரிவர்ஸ் பண்ணுறக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், வண்டி ஈஸியாக உங்களுக்கு முன்னாடி மூவ் ஆகும். இதே மாதிரி நீங்கள் பின்னாடி ரிவேஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிவேஸ்லேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி பாட்டுக்குள்ள வரும். இதில் மூணு ஆப்ஷன் இருக்குது, ஒன்று வந்து மீடியம், இன்னொன்று ஸ்லோ, இன்னொன்று ஃபாஸ்ட்டும் இருக்குது. இந்த மூணு ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பீடு வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வண்டி வேணுங்கிறவங்க டேரெக்டாக எங்களை அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு டேரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். கீழக்கிற நம்பரை கால் பண்ணி இந்த வண்டியை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நம்ம இப்போ இருக்கிற ஸ்டால் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் ஃபேக்ட்ரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை, முயல் பண்ணை, காடை இந்த மாதிரி பண்ணைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஜஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் ஒரு ரீட்டெயில் சிக்கன் ஷாப் வச்சுருக்கீங்கனாலும் இவங்க வந்து கேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது போக வந்து நாய்க்குண்டு அந்த மாதிரி கஸ்டமைஸ்டுனாலும் இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் இவங்க ப்ராடக்டை பற்றி அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், உங்கள் கம்பெனி கேஜ் ஃபேக்ட்ரி, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை, முயல் பண்ணை, காடை இதுக்கெல்லாம் நீங்கள் கூண்டு தயாரித்து கொடுக்குறீங்க இல்லையா? இது உங்களோட ஓன் மேனுஃபேக்சரா சார், இல்லை கஸ்டமைஸ்டு கூட உங்களால் கொடுக்க முடியுமா? ஓன் மேனுஃபேக்சரிங். நீங்கள் இந்த இமேஜஸில் இருக்கிற மாதிரி கம்பி வந்து டாடா ஸ்டீல்லேருந்து ஜிஐ ஒயரை கம்பியாக வாங்கி எங்களோட ஓன் வெல்டு மெஷ் மிஷினில் மெஷ்ஷாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ரோல் ஃபார்ம்லேயும் கொடுத்தாலும் கஸ்டமரே பண்ணிக்கிறாங்க, ஷீட் ஃபார்ம்லேயும் கொடுக்குறோம், கூண்டாகவும் கட்டி கொடுக்குறோம். வீட்டில் நாட்டுக்கோழி கூண்டு, கமர்ஷியல் லேயர் கூண்டு, காடை லேயர், ரேபிட் கூண்டு, வேறு பேர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லா விதமான கேஜஸும் பண்ணித்தரும். மெட்டீரியலாகவும் கிடைக்கலாம், கேஜஸாகவும் கொடுக்குறோம். நாமக்கல்ல எங்களோட ஃபேக்ட்ரி, நாமக்கல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அவுட்டரில், 30 இயர்ஸ் இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இந்த அக்ரி எக்ஸ்போவை நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 ஹால் இருக்குது, 7 தொடங்கி ஹெச் வரைக்கும் முடியுது. ஸோ இந்த எக்ஸ்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 11th ஸ்டார்ட் ஆகி ஜூலை 15th வரைக்கும் நடக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸ்போ நடந்துட்டு தான் இருக்கும். இது பார்ட் 1 வீடியோ. இதை தொடர்ந்து பார்ட் 2 வீடியோவும் நம்ம சேனலில் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோக்கு நம்ம மைபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அக்ரிகாவ ஸ்பெஷலாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நம்ம 100 கிலோ போட்டுக்கலாம், 1 கிலோ 2 கிலோ 100 கிலோ வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட எல்லா இயந்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மானியம் உண்டு. அரசு மானியம்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசோட மானியம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு அரசு, மத்திய அரசு ரெண்டோடைய மானியமும் இருக்குது. 69% ஆயில் தேங்காயிலிருந்து எடுக்க முடியும். கடலை 52% வருது. எள்ளு வந்து 40-45% ஆயில் வந்துடுதுங்க. முழு ஆயிலையும் ஒரே தடவையில் கம்பிள்கிட்ட புழிஞ்சு எடுக்கிற மிஷின் எங்கள் மிஷின்.